தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே குருவும், இரண்டாம் இடத்தில் சனிக்கேதுவும், மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும், நான்காம் இடத்தில் சூரியன் புதனும், ஆறாம் இடத்தில் செவ்வாயும், எட்டாம் இடத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கும், சூரியன் 15ஆம் தேதி 5ஆம் இடத்திற்கும், 22ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கும் சஞ்சாரம் மாறுகிறார்கள். உங்களுடைய ராசியை இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். மிக மிக ஒரு பொன்னான காலகட்டம். ராசிநாதனுடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி பார்வையில் நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சரியானபடி திட்டமிட்டு நல்லபடியாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் மிக மிக நல்லபடியாக, எந்தவித தடங்களும் இன்றி அற்புதமான முறையில் நடைபெறும். வாக்கு கொடுக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொடுக்கவும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். புதிதாக வீடு மனை பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள். அரசாங்க ரீதியிலான கடன் உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது இதுவரைக்கும் இருந்த ஒரு தடங்கல்கள் எல்லாமே நீங்கள் அந்த முன்னேற்றம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கிறதுனால இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். அது மாதிரி நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளில் சிக்கி வந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் வாழ்க்கை துணையுடன் சேர்வதற்கான நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கலந்தாலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை சூரியன், அதனுடைய அதிபதி சூரியனை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அது மாதிரி உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். லாபம் அதிகரிக்கும். சுப விரய செலவுகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக மிக அருமையான, அனுகூலமான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிச்சயமான முறையில் நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது. வித்யா காரகனான புத பகவானே அதில் இருக்கிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். உங்களுடைய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவதும், முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. நன்றி, வணக்கம்.